வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சால்வ் ஃபார் எக்ஸ். ஃபஸ்ட் அப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் ஆஃப் 3-x இஸ் லெஸ் தேன் 7 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மொத்தமாக 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ, இந்த எக்ஸசைஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸசைஸ், இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த எந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை இது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேத்துக்கு இந்த சம்முக்கு வாங்க. வேணா உங்களுக்கு லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட், மாடுலஸ் ஆஃப் 3-x இஸ் லெஸ் தேன் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3-x இஸ் லெஸ் தேன் 7, சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு இந்த ஃபார்முலா, இது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்து இங்கே லெஸ் தேன் சிம்பிளாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி நோ தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆராக இருந்து ஆர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே லெஸ் தேன் சிம்பிள் இருக்கணும், இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து மைனஸ் ஆர் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு இங்கே 3-x இருக்குது, ஆர் இருக்கிற இடத்துக்கு 7 இருக்குது. அப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் 3-x இஸ் லெஸ் தேன் 7 இருக்கு இல்லைங்களா. அதை அப்ளை பண்ணுறப்ப -7 லெஸ் தேன் 3-x லெஸ் தேன் 7 மாறிடுங்களா, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம இதை 3 ரிமூவ் பண்ணணும். 3 ரிமூவ் பண்ணணும், ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம என்ன பண்ணணும், 3 சப்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள், -7 -3 லெஸ் தேன் 3-x -3 லெஸ் தேன் 7-3 ஆகுங்களா. ஸோ -7 -3 -10 ஆயிரும், அண்ட் +3 -3 கேன்சல் ஆயிரும். 7-3 நமக்கு என்ன ஆகும், 4 ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, -10 லெஸ் தேன் -x லெஸ் தேன் 4 வரும், ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைன் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இங்கே -x இருக்குது, அது +x மாத்திரமா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு லெஸ் தேன் சிம்பிள் என்னவா மாறிடும்னா கிரேட்டர் தேன் சிம்பிளாக மாறிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2 இஸ் லெஸ் தேன் -1 இல்லைங்களா. -2 இஸ் லெஸ் தேன் -1, அல்லது நான் இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கிறேனே, இப்போ வந்து 4 எடுத்துக்குவோம். -2 இஸ் லெஸ் தேன் 4 எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ ரெண்டு பக்கம் நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது -1 இன்ட்டு பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 இஸ் கிரேட்டர் தேன் -4 மாறும். நீங்கள் லெஸ் தேன் சிம்பிள் போட்டிங்கன்னா வேல்யூ, அதாவது மீனிங் மாறிடும் இல்லைங்களா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப, சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன மீனிங், -ஆல் இன்ட்டு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ -ஆல் இன்ட்டு பண்ணுறப்பயோ அது -ஆல் டிவைட் பண்ணிங்கன்னாவோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ -ஆல் இன்ட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் என்னவா மாற்றணும்னா கிரேட்டர் தேன் சிம்பிளாக மாற்றிடணும். ரெசிப்ரோக்கில் எடுத்தீங்கன்னாவும் மாற்றணும், சைன் சேஞ்ச் பண்ணிங்கனாவும் மாற்றணும். ரெசிப்ரோக்கில் எடுத்தால் ஏன் மாற்றணும், 2 இஸ் லெஸ் தேன் 4. ரெசிப்ரோக்கில் எடுத்து பாருங்கள், 2 ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா 1/2, 4 ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா 1/4. ஹாஃப்ங்கிறது குவார்டரை விட அதிகம் தான் இல்லைங்களா. அப்போ கிரேட்டர் தேன் சிம்பிளாக மாறும். லெஸ் தேன் சிம்பிள் என்னவா மாறும், கிரேட்டர் தேன் சிம்பிளாக மாறும். ரெசிப்ரோக்கில் எடுத்தாவும் மாற்றணும், சைன் சேஞ்ச் பண்ணிங்கனாவும் மாற்றணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே 10 லெஸ் தேன் சிம்பிள் என்னவா மாறும், கிரேட்டர் தான் மாறிடும். -x என்னவா மாறும், +x ஆயிரும். இங்கே +4 என்னவா மாறிடும், -4. ஸோ கிரேட்டர் தேன் -4, லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தானாக மாறிடும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் -4, 10 > x > -4. இப்போ இதை இடம் மாற்றுறீங்கன்னா -4 இந்த சைடும் 10 அந்த சைடும், என்ன மீனிங், 10 வந்து எக்ஸை விட பெருசு. அது இப்படி போட்டாலும், 10 இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்னு போட்டிங்கனாவும் அல்லது எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10 போட்டிங்கனாவும் ஒன்று தானே இல்லைங்களா. என்னை விட அக்கா பெரியவ அப்படின்னு சொன்னாவும் ஒன்று தான், அக்காவை விட நான் சின்னவன் சொன்னாவும் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ அதே மீனிங் தான் இங்கே, 10 வந்து எக்ஸை விட அதிகம்னு சொல்லலாம், அல்லது எக்ஸ் வந்து 10 விட சின்னதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ 10 விட எக்ஸ் வந்து சின்னதுன்னு சொல்கிறத வந்து, 10 வந்து எக்ஸை விட பெருசுன்னு இருக்கிறத வந்து எக்ஸ் வந்து 10 விட சின்னதுன்னு நம்ம மாற்ற போகிறோம் அவ்வளோதான். அப்போ -4 இந்த சைடு ஒரு -4, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -4. இங்கே நான் எப்படி எழுத போகிறேன், -4 இஸ் லெஸ் தேன் எக்ஸ் எழுத போகிறேன். ரெண்டு ஒரே மீனிங் தான் இல்லைங்களா. ஸோ -4 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 10 மாறிடும். புரியுதுங்களா எப்படி எழுதுறேன்னு. இங்கே வந்து 10 இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -4 இருக்குது. நான் அப்படியே உள்டாவா, -4 இஸ் லெஸ் தேன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10 மாற்றி எழுதிருக்கேன் அவ்வளோதான். -4 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ இதை இன்டர்வலாக எழுதணும்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங், எக்ஸோட வேல்யூ வந்து -4 லேருந்து 10 குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம்
சரிங்களா மைனஸ் ஃபோர் இன்க்ளூட் ஆகாது டென்னும் இன்க்ளூட் ஆகாது இன்பிட்வீன் இருக்க வேல்யூஸ் இங்கே ஈக்குவல் டு வந்துருந்துச்சுன்னா மைனஸ் ஃபோர் டென் இன்க்ளூட் பண்ணிடுவோம் இங்கே ஈக்குவல் டு இல்லை அதனால் மைனஸ் ஃபோரும் டென்னும் இன்க்ளூட் ஆகாது இன்பிட்வீன் இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எக்ஸுக்கு வரும் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபோர் கமா டென் லெஸ் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல் போடணும் கிராட் லெஸ் தேன் அது ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மாடுலஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸோ இதை பார்த்தோடனே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் இதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லைங்களா இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது மாடுலஸ் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அதனால தான் நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்போவுமே எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் உள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுனாவும் அது என்ன மாறிடும் பாசிட்டிவாக மாறிடும் இங்கே இருக்கிறது என்னது நெகட்டிவ் வேல்யூ ஸோ இங்கே இருக்கிறது வந்து நீங்கள் எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவாக தான் மாறப்போகுது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூ விட என்னவாக தான் இருக்கும் கிரேட்டராக தான் இருக்கும் ஸோ எக்ஸுக்கு எந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தால் இதோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் டூ கூட கிரேட்டராக இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கனாவும் அது பாசிட்டிவாக தான் மாறப்போகுது எல்லா பாசிட்டிவ் வேல்யூவும் நெகட்டிவ் வேல்யூவோட அதிகமாக தான் இருக்கும் கிரேட்டராக தான் இருக்கும் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்ஸ் வி நோ தேட் We know that modulus of x is greater than r அப்படின்னு வந்துச்சுன்னா greater than சிம்பிள் வந்துச்சுனாவே ஈக்குவல்ட்டி இருந்தாவும் இல்லைனாவும் இதேதான் மீனிங் modulus of x is greater than r வந்து r வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா modulus of x greater than r வந்து r வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு வந்துச்சுன்னா வி நோ வி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்குது இல்லைங்களா ஸோ ஓகே ஈக்குவலாக இருந்தாவும் எப்படி இருந்தாலும் அதே தான் மீனிங் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் த ஆன்சர் இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ஆர் ரியல் நம்பர் எல்லா வேல்யூஸ் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு இதே தான் ஆன்சர் இங்கே என்ன இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் மாலுஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மைனஸ்னு கொடுத்துருக்காங்க த ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆல் ரியல் நம்பர்ஸ் அல்லது இது எப்படி எழுதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபிஃப்டி கம்மா இன்ஃபினிட்டி மைனஸ் ஃபிஃப்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் Next, we can move on to the third subdivision. Modulus of 3 minus 3 by 4x less than or equal to 1 by 4. ஓகேங்களா இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டுனாவும் அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா வெறும் லெஸ் தேன் இருந்துச்சுன்னா ஃபார்முலாவில் லெஸ் தேன் மட்டும் வரும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஃபார்முலாவில் லெஸ் தேன் ஈக்குவல் டு போட போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது தான் நம்ம செக் பண்ணணும் பாசிட்டிவாக தான் இருக்குது 1 by 4 இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இல்லைங்களா ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வி நோ தேட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆராக இருந்து ஆர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்மில் வந்து மைனஸ் ஆர் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது த்ரீ மைனஸ் அதாவது கொஸ்டின் ஃபஸ்ட் எழுதிறேன் த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்னு இருக்குங்களா இப்போ இங்கே கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் அண்ட் ஆரோட வேல்யூ என்னென்ன இருக்குது ஒன் பை ஃபோர் ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தேன் மட்டும் போடுறோம் இங்கே ஈக்குவல் டு போட்டோம்னா இங்கேயும் ஈக்குவல் டு வரணும் அவ்வளோதான் மீனிங் சரிங்களா அப்போ இங்கே ஈக்குவல் இருக்கிறனால நான் ஈக்குவல் டு போடுறேன் ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது அது அப்படி எழுதணும் த்ரீ மைனஸ் 3 by 4x less than or equal to 1 by 4 வரும் கொஸ்டினில் லெஸ் தேன் சிம்பிள் மட்டும் இருந்தால் ஃபார்முலாலேயும் லெஸ் தேன் சிம்பிள்க்கான இது மட்டும் போடுங்க கொஸ்டினில் லெஸ் தேன் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஃபார்முலாலேயும் லெஸ் தேன் ஈக்குவல் டுனே எழுதணும் சரிங்களா இப்போ எழுதியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வெறும் எக்ஸ்ட்ரம் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த த்ரீயை ரிமூவ் பண்ணலாம் இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குங்களா இது ரிமூவ் ஆகணும்னா இதோட நான் ஒரு மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் போதும் அப்போ ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மைனஸ் த்ரீ ஆட் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் பாருங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் மைனஸ் த்ரீன்னு சரிங்களா இப்போ இதுக்கு எல்சியம் ஒவ்வொரு இதுக்கு எல்சியம் போடுங்க என்ன ஆகும் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து மைனஸ் டுவெல்லுங்களா மைனஸ் டுவெல் மைனஸ் ஒன் பை ஃபோர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எல்சியம் எடுத்தீங்கன்னா சாரி இதுக்கு கேன்சல் ஆகும் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் ஆனால் இதுக்கு எல்சியம் எடுக்க தேவையில்ல மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் அப்படியே இருக்கும் இதுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா ஒன் மைனஸ் டுவெல் பை ஃபோர்னு வந்துருங்களா இப்போ மைனஸ் டுவெல் மைனஸ் ஒன்ங்கிறது மைனஸ் தேர்ட்டீன் பை ஃபோர் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் பை ஃபோர்
சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் எல்லாமே நெகட்டிவா இருக்குங்களா சோ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன் சைன் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா சிம்பிள் சேஞ்ச் பண்ணனும் லெஸ் தான் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் மாறும் அப்ப 13/4 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3/4x கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 11/4 ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 3/4 இருக்குது அப்போ இது 3/4 நான் ரிமூவ் பண்ணணும்னா இதை வந்து நான் 4/3 இன்ட்டு பண்ணணும் ஒவ்வொன்றையும் நான் என்ன பண்ணணும் 4/3 இன்ட்டு பண்ணணும் அப்போ ஒவ்வொன்றையும் 4/3 இன்ட்டு பண்ணுங்கள் 13/4 இன்ட்டு 4/3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3/4x இன்ட்டு 4/3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 11/4 இன்ட்டு 4/3 4 கேன்சல் ஆயிரும் 3 கேன்சல் ஆயிரும் 4 கேன்சல் ஆயிரும் இங்கே 3 கேன்சல் ஆகாது 4 கேன்சல் ஆயிரும் அப்போ மீது நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க 13/3 இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 11/3 இருக்குது ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தான் ஈக்குவல் டூவாக இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் தானாக சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் 11/3னாவும் 11/3 இஸ் லெஸ் தேன் எக்ஸ்னா ஒரே மீனிங் தான் நான் சொல்லியிருக்கேங்களா அப்போ இதை வந்து இது இந்த சைடு இது இந்த சைடு வரப்போ லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் என்னவா மாறிடும் லெஸ் தேன் சிம்பிளாக மாறிடும் அப்போ 11/3 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 13/3 அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் இன்டர்வல் எழுதணும் இங்கே ஈக்குவல்டி இருந்துச்சுன்னா க்ளோஸ் இன்டர்வல் போடணும் சரிங்களா ஏன்னா அந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகும் ஈக்குவல்ட்டிலேருந்து இந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகாது இன்பிட்வீன் வேல்யூஸ் மட்டும் எடுப்போம் தான் மீனிங் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 11/3, 13/3 வரும் நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு த ஃபோர்த் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -10 லெஸ் தேன் -3 இருக்குங்களா இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் வெறும் மாடுலஸ் வேல்யூ மட்டும் இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த -10 நம்ம என்ன பண்ணிடலாம் ரைட் ஆன்சர் கொண்டு போயிடலாம் ஸோ கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -3 + 10 -10 ஆன்சர் போகிறப்ப +10 ஆயிடுது அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 7 ஆயிடுது இப்போ நம்மளோட ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுங்களா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் வேணும் தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 6 இருந்து 6 வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 6 ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து -r லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் நமக்கு தெரியும் இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குதுங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 7 இருக்குது அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க ஆரோட வேல்யூ வந்து இங்கே 7 அப்போ -7 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 7 போடலாம் அல்லது நம்ம இதை இன்டர்வல் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு -7/7 எழுதலாம் இங்கே ஈக்குவல்டி இருந்துச்சுன்னா க்ளோஸ் இன்டர்வல் போடுங்க ஈக்குவல்டி இல்லைன்னா ஓப்பன் இன்டர்வல் இப்போ ஓப்பன் இன்டர்வலில் என்ன மீனிங்னா -7 செவன் இன்பிட்வீன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் க்ளோஸ் இன்டர்வலில் -7 ரெண்டுமே இன்க்ளூடும் ஆகும் இந்த ப்ராக்கெட்னா க்ளோஸ் இன்டர்வல் இந்த ப்ராக்கெட்னா ஓப்பன் இன்டர்வல் இங்கே -7 - 7 -7 செவன் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ்னு அர்த்தம் இங்கே -7/7 -7 அப்புறம் அதாவது -6 செவனுக்கு முன்னாடி +6 வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகாது என் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகாது க்ளோஸ் இன்டர்வல்னா என் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும் ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்